இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்பை பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அஜயிடம் கேட்கலாம். அஜய், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மும்பைக்கு எவ்வாறு செல்கிறார்? அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் இருந்து பத்திரிகையில் அதாவது 9 தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அங்கு நடைபெறும் இந்திய கூட்டணி பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்று ஓய்வு மாற்ற இருக்கிறார். குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை கடந்த ஜனவரி 14 மணிப்பூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தான் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிறைவு விழா என்பது மராத்திய மாநிலத்தில் தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிறைவு விழா என்பது மும்பை சாத்தாரில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் நினைவிடமான சைதை பூமியில் நிறைவடைகிறது. இன்று மாலை சிவாஜி பார்க்கில் இந்தியா கூட்டணி கட்சியின் பொதுக்கூட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பொதுக்கூட்டத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார், பங்கேற்று உரையை நிகழ்த்திருக்கிறார். குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியை அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சரியாக 9:40 அளவில் சொல்லக்கூடிய விமான பயணிகள் மூலம் விமானம் மூலம் தற்பொழுது இங்கிருந்து மும்பை புறப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கமிட்டி தலைவர் செல்வ பரமை உள்ளிட்டோரும் தற்போது அவர்களுமே பயணித்தார்கள். அதன் பிறகாக இந்த பொதுக்கூட்டம் இந்த நிறைவு விழாவெல்லாம் முடித்த பிறகு இன்று இரவு 9 அங்கிருந்து புறப்பட்டு இரவு 11:20 அளவில் மீண்டும் சென்னை வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சரவணன், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அஜய்.